ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 2-3 கேஜ் வரையும் கண்டிப்பாக உடல் வெயிட் லாஸ் ஆகும், தொப்பையும் குறையும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இருக்கிறதுலே இந்த தொப்பை குறைக்கிற விஷயம் இருக்குல்ல, இது தாங்க ரொம்ப ஈஸி. என்ன தம்பி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம், இருக்கிறதுலே ரொம்ப ஈஸின்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சொல்கிற இந்த மூலிகையை ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், தொப்பை குறையுது, அப்படியே அழகாக மலம் குறைஞ்சி போயிடும். ஆஹா, நல்லா இருக்கு, நல்லா இனிப்பாக இருக்கு. இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அலை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோதரனின் நன்றியும் வாழ்த்துதலும். இருக்கிறதுலே இந்த தொப்பை குறைக்கிற விஷயம் இருக்குல்ல, இது தாங்க ரொம்ப ஈஸி. என்ன தம்பி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம், இருக்கிறதுலே ரொம்ப ஈஸின்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சொல்கிற இந்த மூலிகையை ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், தொப்பை குறையுது, அப்படியே அழகாக மலம் குறைஞ்சி போயிடும். நல்லா பல்காக இருக்கீங்க, சதையெல்லாம் போட்டுக்குது, இங்கெல்லாம் சதை போட்டிருக்கு, தொள தொளன்னு தொங்குது, தொடையிலெல்லாம் தொள தொளன்னு தொங்குது, வயிறெல்லாம் தொள தொளன்னு தொங்குது, சதை போட்டு அவ்வளோ கொழுப்பு இருக்குது உடம்பில், அவ்வளோ உடம்பு ஏறி இருக்குது, வெயிட் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த டீயே ஒரு நாளைக்கு 2 முறை வெறும் வயிற்று குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடற்பயிற்சி தேவையில்லை, ரொம்ப தொப்பை குறையிறதுக்கு மெனக்கெடணும் தேவையில்லை, அது பாடு ஈஸியாக குறைஞ்சி போயிடும். அப்படி என்னன்றது தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மூலிகைகள் ஃபஸ்ட்டு போகிறோன்றதை நம்ம வீடியோக்கள் பார்க்கலாம். அவங்க நேரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெந்தயம், இது வெந்தயம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்பூன் போட போகிறேன், 2 ஸ்பூனே போட்டுக்கலாம், ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டேன். இந்த வெந்தயம் நல்லா கொதிக்கட்டும், ஏன்னா இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த வெந்தயத்தில் உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் ட்ரைகோநெல்லின் அப்படின்ற மருத்துவ பொருள் இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்க உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை கொடுக்கும், அதே சமயத்தில் உடலில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கும். இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னாக்க கால்சியம் இருக்குது, இரும்பு இருக்குது, தேவையான அளவு கால்சியம் இரும்பு இருக்கிறதுனால உடம்பில் எந்த இடத்துல கொழுப்பு இருந்தாலையும் கரைச்சி வெளியே கொண்டு வரும். ஒரு 2 ஸ்பூனாக போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். வேறு இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, வயிறு வலியை சரி பண்ணும், இரும்பில் சரி பண்ணும், உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கும், உடம்புக்கு குளிர்ச்சி தரும், உடல் உஷ்ணம் சுத்தமாக இல்லாமல் போகும், உடல் வலி இல்லாமல் போகும், பயில் சம்மந்தமான பிரச்சனைகளை கேட்கும், இது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இது, ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரும், கொலஸ்ட்ராலை சுத்தமாக இல்லாமல் பண்ணும், அதாவது தேவையில்லாத கெட்ட கொலஸ்ட்ரால் எங்கே இருந்தாலும் கரைச்சி வெளியே கொண்டு வரும். இப்படி அற்புதமான ஒரு டீ தான் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தய டீ. 1 ஸ்பூன் போதுங்க, காலையில் நைட்டு காலையில் நைட்டு வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு இதை குடிக்கணும். இதோடு பார்த்தீங்கன்னாக்க நம்ம நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை பாருங்கள், நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன், நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை பத்தாது, இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை போதுமான அளவில் சேர்த்தியாச்சு, வெந்தயம் போட்டாச்சு, இதை நல்லா கொதிக்க விடலாம். வெந்தயம் பார்த்தீங்கன்னாக்க இஞ்சி, அதாவது ரசத்துக்கு பூண்டுடிக்கிற மாதிரி நல்லா வெந்தயத்தை இடித்து போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு அப்படியே போட்டிருக்கேன், இது நல்லா கொதிக்கட்டும். இந்த நாட்டு சக்கரில் பார்த்தீங்கன்னாக்க கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நாட்டு சக்கரை குளிர்ச்சி தன்மை உடையது, உடம்புல தேவையில்லாத இருக்கிற கொழுப்புகளை கரைக்கும், இது உடலில் இருக்கிற உள்ளுறுப்புகளில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும், அதே மாதிரி சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும், நல்லா ஜீர்ணசக்தியை கொடுக்கும், மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கும், உடலில் செரிமான பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் போன்ற பொருள்களை வந்து சீக்கிரமாக ஜீரணம் செய்து செரிமானமாக்கி அது கழிவுகளை வெளியே கொண்டு வந்துடும், உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடியது. ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த சக்கரை, நாட்டு சக்கரை ஒரு அற்புதமான ஒரு மருந்து.
இதையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா கொதிக்க விடலாம். இது தொப்பை இருக்கிறவங்க மட்டும்தான் குடிக்கலாமா, இல்லை உடல் அதிக பருமனம் இருக்கிறவங்க மட்டும்தான் குடிக்கலாமா அப்படின்னா அவங்களும் குடிக்கலாம். அதே சமயத்தில் குழந்தை பெற்ற தாய்மார்கள் சிசேரியன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு தொப்பை போட்டிருக்கோம், அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெந்தய டீயை குடிக்கலாம். ஃபஸ்ட்டில் இது எப்படி தயாரிக்கணும்னா, வெந்தயத்தை நல்லா இடித்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டு கலந்து குடிக்கலாம். உங்களுக்கு செய்முறைக்காக அதுதான் செய்முறை. இன்னொரு செய்முறை பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயத்தை நல்லா இடித்து போட்டு கொதிக்க வச்சு அதில் நாட்டு சக்கரை போட்டு தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். இப்படி ஒரு நாளைக்கு ரெண்டு முறை குடிக்கணும். காலையில் நைட்டு குடிச்சிட்டு ரெண்டு மணி நேரம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு 6 மணிக்கு காலையிலே குடிக்கிறீங்கன்னா 8 மணி வரையும் சாப்பிடக்கூடாது. அது இடையில் ஏதாவது பசிச்சனாக்கா நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம், சரிங்களா. உடல் ரொம்ப பருமனாக இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா, இந்த டீயை குடிச்சிட்டு காலையில் நைட்டு பார்லி கஞ்சி, அது உணவே அவங்களுக்கு அதுதான், பார்லி கஞ்சி காலையில் நைட்டு குடிச்சிக்கலாம். மதியம் அவங்களுக்கு பிரியமான உணவுகளாக எது இருந்தாலே சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டீ கொச்சிட்டு இருக்கு, நல்லா கொதிக்க விடலாம். இன்னும் கொதிக்கி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வடிகட்டி நம்ம குடிக்கலாம். நல்லா கொச்சிட்டு இருக்கு, இப்போ வெந்தயமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் பதம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி குடிக்கலான்றதை காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா கொச்சிருச்சு, கொச்சி வெந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே தேழுது பாருங்கள், நல்லா வெந்திய மேலே மேலே தேழுது. இப்போ இறக்கி வச்சு பார்த்தீங்கன்னா இதை நம்ம குடிக்கலாம். நல்லா சூடாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா காலை வெறு வயிற்றில் குடிக்கணும், அதே மாதிரி சாயந்தரம் வெறு வயிற்றில் குடிக்கணும். குடிச்சிட்டு 2 மணி நேரம் சாப்பிடக்கூடாது, கேப் விடணும். காலையில் ஒரு 6 மணிக்கு குடிச்சிங்கன்னா 8 மணிக்கு டிஃபன் சாப்பிடுங்க. சாயந்தரம் 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நீங்கள் குடிக்கிறது நல்லது, சரிங்களா. இந்த டீ பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தாலும் கரைச்சி வெளியே கொண்டு வரக்கூடியது, ரொம்ப ரொம்ப அற்புதமானது. ஆஹா, நல்லா இருக்குது, நல்லா இனிப்பாக இருக்குது. அந்த வெந்தயம் ஸ்மெல்லு நல்லா தெரியுது. இப்படி காலை இரவு 2 முறை நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம நாக்கிலேருந்து ஆசனவை வரையும் எங்கே கழிவுகள் தேங்கி இருந்தாலையும் கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்துடும். அதே சமயத்தில் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும், உடலில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை கரைச்சி எடுத்துடும். உடல் உஷ்டமாக பல்காக இருக்கீங்க அப்படின்றவங்க பயப்படவே வேண்டாம், தொப்பை அதிகம் போட்டுருச்சு அப்படின்றவங்க யோசிக்கவே வேண்டாம். அதேமாதிரி ஆப்ரேஷன் பண்ணி சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்திருக்காங்க, அப்படிப்பட்ட குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொப்பு போடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டீ வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது. வேறு யாரெல்லாம் சாப்பிட்லான்னா, வேறு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்களாம் சாப்பிட்லாம். உடல் குளிர்ச்சி உள்ளவங்க இதை நிறைய எடுக்க வேண்டாம், ஏன்னா இதில் வெந்தி போகிறதுனால உடல் குளிர்ச்சி அதிகமாக இருக்கும், வர்றதுக்கு ஜென்னி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் குளிர்ச்சியானவங்க மட்டும் எடுக்க வேண்டாம். மீது எல்லோருக்குமே ரொம்ப சிறந்தது இந்த வெந்தய டீ. காலையிலே இஞ்சி டீ, மல்லி டீ, சுக்கு டீ மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை நார்மலாக இருக்கிறவங்க இந்த வெந்தய டீ போட்டு சாப்பிட்லாம். சரி நண்பர்களே, இந்த வெந்தய டீயை குடிங்க, தொப்பை இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. உடல் குண்டாக இருக்கிறவங்க வெந்தய டீயை குடிங்க, உடல் ஒல்லியாகிடுவீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து இதை எடுத்துகிட்டு வாங்க, ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 2-3 கேஜி வரையும் கண்டிப்பாக உடல் வெயிட் லாஸ் ஆகும், தொப்பையும் குறையும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, டேப்பிட்டு அளந்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ரிசல்ட் வரும். நீங்கள் இந்த வீடியோவை தேடி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க, ஏன்னா இது அனுபவமான உண்மை. இது நிறைய பேர் கொடுத்து ரிசல்ட் எடுத்தது, அதனால் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம், உடல் வெயிட் லாஸ் பண்ணலாம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.